ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்ருக்கிறது ராமேஸ்வரம் விளாக்ஸ். அடுத்ததான் நாங்கள் எங்கே போகணுன்னா தனுஷ்கோடி தான் போயிட்டுருக்கோம். தனுஷ்கோடின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வருது, கடல்னால் அந்த இடமே அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். இது எப்போ நடந்ததுன்னா 1964 வங்கக்கடலில் ஏற்பட்ட புயல் காரணமாக இது நடந்திருக்கு. அந்த புயல் காற்று ஒரு பெரிய ரயிலையே தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சிருச்சு. இதில் அந்த ரயிலில் பயணம் செஞ்ச எல்லாருமே தண்ணியில் மூழ்கி இறந்துட்டாங்க. இது மட்டும் இல்லை, தனுஷ்கோடியை சுற்றி இருந்த 3 கிராமங்களையுமே இந்த புயல் மொத்தமாக அழிச்சிட்டு போயிடுச்சு. இந்த சம்பவத்தில் 2000 அதிகமான மக்கள் இறந்துட்டாங்க. இந்த காரணத்துக்காக தான் தனுஷ்கோடி மக்கள் வாழ தகுதியற்ற இடமா அறிவிச்சிட்டாங்க. இப்போ நம்ம தனுஷ்கோடி வந்தாச்சு. இந்த இடத்த சுற்றி தான் அந்த கிராமங்கள் இருந்திருக்கு. இந்த இடத்துல ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா மேலே கூரை இல்லாமல் கட்டிடங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பள்ளிப்பகுதின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஸ்கூல் இருந்திருக்கலாம், அதுக்காக தான் அந்த போர்டு வச்சுருக்காங்க. கொஞ்ச தூரம் முன்னாடி போனால் ரயில் நிலையம்னு சொல்லி போர்டு வச்சுருக்கு. அந்த இடத்துல ரயில் நிலையத்தோட சிதைந்து போன கட்டிடத்தை நம்ம பார்க்க முடியுது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சர்ச்சு தெரியுது. இந்த கட்டிடங்கள் எல்லாமே அழிந்து போன தனுஷ்கோடியோட நினைவு சின்னங்கள்லாம் நிற்குது. இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய வர்றதுனால இந்த இடத்துல நிறைய ஹோட்டல் எல்லாம் இருக்குது. நாங்கள் தனுஷ்கோடியில் வண்டி நிறுத்தலை, இங்கேருந்து நேராக அரிச்சல் முனைக்கு போயிட்டோம். நீங்கள் பார்த்துட்ருக்க இது தான் தனுஷ்கோடியோட லைட் ஹவுஸ். பார்க்கவே செமையாக இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போ வரத்துக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. அப்போல்லாம் இந்த இடம் இவ்வளோ டெவலப் ஆகலை, எங்கேயாவது ஒரு சில ஹோட்டல் தான் இருந்தது. ஆனால் இப்போ திருமண பக்கம் எல்லாமே ஹோட்டலாக இருக்குது. தனுஷ்கோடியிலேருந்து கொஞ்ச தூரத்துலேயே போட் வந்துட்டு போகிற மாதிரி சின்னதாக ஒரு துறைமுகம் இருக்குது. இந்த இடத்துல நிறைய கருவாட்டு கடைகளும் இருக்குது. இதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் கடல் தான் இருக்க போகுது. இந்த கடலில் வர அலைகளெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. உங்களுக்கு கடல் அலையை பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. Gracias.